ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிரைன் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் பார்க்கலாம் டிகிரி ஆஃப் டேர்ம் ஃபார் ஃபாலோயிங் பாலினாமியல் அண்ட் ஆல்சோ த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டேர்ம்க்கும் டிகிரி என்னன்னு கண்டுபிடிச்சி டோட்டலாக கொடுத்திருக்கிற இந்த பாலினாமியலுக்கு என்ன டிகிரி அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஈச் டேர்ம்க்கு டிகிரி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ என்ன எழுதிக்கலாம்னா டிகிரி ஆஃப் அப்படின்னு போட்டுக்கலாம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க நடுவில் இருக்கு பார்த்தீங்களா இந்த பிளஸ் மைனஸ் இதுதான் வந்து டேர்ம பிரிக்கும் இங்க இருக்கு பாருங்க இங்க பிளஸ் போட்டுருக்காங்கன்னா இது ஒரு டேம் இது ஒரு டேம் இங்க மைனஸ் இருக்கு அப்ப இது ஒரு டேர்ம் இது ஒரு டேம் இங்க பிளஸ் இருக்கனால இது ஒரு டேர்ம் அதுக்கப்புறம் இது ஒரு டேர்ம் டோட்டலா இதுல எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாருங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டேர்ம்ஸ் இருக்கு இந்த நடுவில் இருக்க பிளஸ் மைனஸ் தான் இந்த டேர்ம் பிரிக்குது ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க சிக்ஸ் ஏ பவர் எயிட் இது எல்லாமே மல்டிப்ளை லைக் இருக்குன்னு அர்த்தம் இதோடைய டிகிரி என்னன்னு பார்க்கலாம் இப்போ டிகிரி எப்படி பார்க்கணும்னா இங்க இருக்கிற வேரியபிள் இருக்கு இல்லையா இந்த ஆல்பெட் இருக்கு பாருங்க இதோடைய பவரை தான் பார்க்கணும் நம்பருடைய பவர் எல்லாம் பார்க்க கூடாது ஆல்பெட்டுடைய பவர் தான் பார்க்கணும் அது ஆல்பெட் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலனா ஒன் இருக்கிறதா அர்த்தம் அப்போ ஒன் பிளஸ் எயிட் நமக்கு இங்கே டிகிரி ஒன் பிளஸ் எயிட்னா எவ்வளோ நமக்கு ஒன் பிளஸ் எயிட்னா நைன் இல்லையா அப்போ டிகிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நைன் அப்படின்ட்டு வந்திருக்கு செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஏ ஸ்கொயர் பி சி ஸ்கொயர்னு இருக்கு இதில் இருக்கிற பவர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க இங்கே வேரியபிளுடைய பவர்லாம் பாருங்க டூ த்ரீ டூ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கிடைக்குது நெக்ஸ்ட் டேம் ஏ பி இங்க வந்து இந்த பிளஸ் மைனஸ்லாம் எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது அந்த டேம் மட்டும் நீங்க இங்க எடுத்து எழுதினா போதும் ஏன்னா நம்ம வேரியபிளுடைய பவரை தான் நம்ம பாக்குறோம் இங்க வந்து ஒன் இருக்கிறதா அர்த்தம் இங்கும் ஒன் இருக்கிறதா அர்த்தம் பிளஸ் ஒன் இரண்டுத்தையும் ஆட் பண்ண டூன்னு கிடைச்சிரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் பி ஸ்கொயர் சி இதுல பவர் பாத்தீங்கன்னா இங்க டூ இருக்கு இங்க ஒன்னு இருக்கு அப்ப டூ பிளஸ் ஒன்னு வந்துடும் அப்புறம் த்ரீ நமக்கு டிகிரி கிடச்சிரும் லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா இங்க டூ அப்படின்ற டேர்ம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வேரியபிளே கிடையாது அப்ப டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ வேரியபிள் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் இப்ப ஏ பவர் ஜீரோ இல்ல பி பவர் ஜீரோ அப்படின்னு அர்த்தம் அப்பதான் வந்து பவர் ஜீரோனா அது வேல்யூ ஒன்னா இருக்கும் அப்ப டிகிரி ஜீரோ அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம எல்லா டேர்ம்க்கும் ஈச் டேர்ம்கும் டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இதுதான் வந்து சேர்ந்து வந்து நம்ம நம்ம என்ன பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி எது இருக்கோ அதுதான் டிகிரி ஆஃப் த பாலினாமியலா இருக்கும் அப்ப இப்ப எப்படி டிகிரி ஆஃப் தி கிவன் பாலினாமியல் இஸ் என்ன ஹையஸ்ட் பவர் என்ன இதுல நைன் இல்லையா அவ்வளவுதான் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ பார்க்கலாம் கிளாசிஃபை தாலோயிங் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க கொடுத்திருக்கிற டேர்ம்ஸ் வச்சு இது என்ன பாலினாமியல் அப்படின்னு சொல்லணும் அதாவது ஒரே ஒரு டேர்ம் இருந்ததுன்னா அதை மோனோமியல் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு டேர்ம் இருந்ததுன்னா அதை பைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம் மூணு டேர்ம் இருந்ததுன்னா அதை ட்ரைனாமியல் சொல்லுவோம் ஒரு டேர்ம் இருந்தா மோனோமியல் ரெண்டு டேர்ம் இருந்தா பைனோமியல் மூணு டேர்ம் இருந்தா ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த டேர்ம் எப்படி பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நடுவில் இருக்க ப்ளஸ் மைனஸ் இதுதான் வந்து டேர்மை வந்து பிரிக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது த்ரீ டேர்ம்ஸ் இருக்குது ஸோ த்ரீ டேர்ம்ஸ் இருந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா ட்ரைனோமியல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ இதில் எத்தனை டேர்ம் இருக்குது ஒன் டூ டூ டேர்ம்ஸ் இருக்குது ஸோ டூ டேர்ம்ஸ் இருந்தால் அதை வந்து பைனோமியல் அப்படின்னு சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பிளஸ் மைனஸ்ல எதுவுமே கிடையாது ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு ஒரே ஒரு டேர்ம் இருக்கிறதுனால இது மோனோமியல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒன் டூ த்ரீ த்ரீ டேர்ம்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா ட்ரைனோமியல் நெக்ஸ்ட் பாருங்க அதாவது இங்கேயும் எம் ஸ்கொயர் தான் இருக்கு இங்கேயும் எம் ஸ்கொயர் தான் இருக்கு அப்ப லைஃப் இருக்கிறதுனால கோபிஷன்டா நம்ம ஆட் பண்ண முடியும் அப்ப ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் எயிட்டியும் என்னன்னு பாத்தீங்கன்னா எம் ஸ்கொயர் அப்ப இது என்னாச்சு ஒரே ஒரு டேர்மா மாறிடுச்சு இப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து பவர் த்ரீ இருக்கு இங்க பவர் ஒன் இருக்கு இங்க பவர் டூ இருக்கு சோ இது எதுவுமே நம்ம வந்து மாத்த முடியாத ஆட் பண்ண முடியாது சப்போம் பண்ண முடியாது அதே மாதிரி தான் இது இதுவும் அதே மாதிரி தான் ஃபைவ் இருக்கு இங்க ஒன் இருக்கு சோ இதுவும் பண்ண முடியாது ஆனா இங்க லைஃப் டேம் வந்ததால இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண முடியும் அப்ப இது பாத்தீங்கன்னா சிங்கிள் டேர்ம் அதாவது ஒன் டேர்மா மாறிடுச்சு ஒன் டேர்ம் இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா மோனோமியல் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ பாருங்க த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் பேஸ்ட் ஆன் டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரியை வச்சு இந்த பாலினாமியல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ டிகிரி எப்படி கண்டுபிடிப்பீங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் டிகிரி கண்டுபிடிப்போம் அதுல ஹையெஸ்ட் பவர் எதுவோ அதுதான் வந்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல் சொல்லுவோம் டிகிரி வந்து ஒன் இருந்ததுன்னா அது லீனியர் பாலினாமியல் சொல்லுவோம் டிகிரி டூ இருந்தா அது குவாட்ரேட்டிக் பாலினாமியல் சொல்லுவோம் டிகிரி த்ரீ இருந்தா அது கியூபிக் பாலினாமியல் சொல்லுவோம் அதுவே டிகிரி ஜீரோவா இருந்ததுன்னா அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் வந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்ப பாருங்க இப்போ இங்க கொடுத்திருக்கிற பாலினாமியலுக்கு டிகிரி முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இது கான்ஸ்டன்ட் டம் சோ இதுக்கு வந்து டிகிரி கிடையாது ஆனா இதுக்கு பாருங்க டிகிரி இங்க வந்து ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு அதோட பவர் ஒன்னு அப்ப இருக்கிறதுலயே இதுல ரெண்டு டேர்ம்லயும் ஹையஸ்ட் பவர் என்னது ஒன் தான் சோ ஒன் தான் இதோட டிகிரி இப்ப நெக்ஸ்ட் இங்க பாருங்க இது வந்து கான்ஸ்டன்டம் இதை விட்டுருங்க இப்போ இது ரெண்டுத்திலயும் ஹையஸ்ட் பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தான் அப்ப த்ரீ தான் டிகிரி இப்போ இது இது கான்ஸ்டன்டம் இதுல வேரியபிளே கிடையாது அப்ப இதோட ஜீரோவா இருக்கும் இப்போ இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வேரியபிள் எங்க இருக்கு வந்து வேரியபிளே கிடையாது சோ இதுக்கு டிகிரி ஜீரோ இப்போ டிகிரி டூ மட்டும் தான் இருக்கு இப்போ பாருங்க டிகிரி ஒன் இருந்ததுன்னா அது நான் என்னன்னு சொன்னேன் லீனியர் பாலினாமியல் ஓகே டிகிரி த்ரீ இருந்துச்சுன்னா அதை கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம் டிகிரி ஜீரோ இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் பாலினாமியல் நெக்ஸ்ட் டிகிரி டூ இருந்துச்சுன்னா குவாட்ரேட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் இந்த சம் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க இஃப் பி ஆஃப் எக்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கியூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க தென் ஃபைண்ட் பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு பாலினாமியலையும் ஃபர்ஸ்ட் பி எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுத போறோம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா ஒன்னு டிக்ரீசிங் ஆர்டர்ல பவர் எழுதிக்கலாம் இல்லைன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதலாம் நான் டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதிக்க போறேன் ஸோ ஹையெஸ்ட் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல

பிளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க 5 பிளஸ் ஃபோர் வந்து நைன் வந்துடும் இங்க பாத்தீங்கன்னா வேற வேற சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா நமக்கு ஒன் கிடைக்கும் கோபிஷன் வந்து ஒன் வந்து நம்ம போட மாட்டோம் ஸோ எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து மைனஸ் சோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே தான் இருக்கு சோ பிளஸ் போட்டு ரெண்டுத்திட்ட கோபிஷன்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இங்க ஒன் இருக்கிறது அர்த்தம் ஃபோர் பிளஸ் ஒன் வந்து ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு டூ பிளஸ் ஜீரோ வந்து டூ தான் கிடைக்கும் டூ எக்ஸ் கியூப் அப்படின்னு போட்டுக்கலாம் சோ இதுதான் எக்ஸ் உடைய வேல்யூ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பார்க்கலாம் இஃப் பி ஆஃப் எக்ஸ் கொடுத்திருக்காங்க கியூஆப் எக்ஸ் குடுத்திருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எக்ஸை சப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிருக்காங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எடுத்து ஏற்றிக்கலாம் ஹையஸ்ட் பவர் இருக்க டம் இது இதுதான் கியூப் ஏட்டிக்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸ் கொயர் டேம் ஃபோர் எக்ஸ் கொயர் நெக்ஸ்ட் எக்ஸ் டேம் அதோட சிம்பிள் என்ன மைனஸ் த்ரீ எக்ஸ் லாஸ்டா கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதியாச்சு

பியூஃப் எக்ஸ் மைனஸ் கியூ ஆஃப் கண்டுபிடிக்க போறோம் அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போறோம் மைனஸ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே இங்க வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும் இது மைனஸ்ல இருந்தா பிளஸ் போடணும் பிளஸ்ல தானே இருக்கு எல்லாமே அதனால எல்லாமே மைனஸ் போட்டிருக்கேன் இன்கேஸ் இங்க எங்கேயாவது மைனஸ் இருந்தா நீங்க பிளஸ் போட்டுக்கணும் ஓகே சரி இப்ப பாருங்க பைவ்ல இருந்து சிம்பிள் பார்க்க கூடாது ஓகே சோ ஃபைவ் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் பெரிய நம்பர் வந்து பிளஸ்ல இருக்கு மைனஸ் இதுவும் மைனஸ் மைனஸ் அதனால போட்டு ரெண்டு திருவோய கோபிஷியன்ட் ஆட் பண்ணுவோம் த்ரீயையும் டூவையும் ஆட் பண்ணா ஃபைவ் எக்ஸ் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இது பிளஸ்ல இருக்கு இது மைனஸ்ல இருக்கு அப்படி இருந்தா என்ன பண்ணுவோம் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம் ஒன் இல்லையா இங்க இப்போ போர்ல இருந்து ஒன் போச்சுன்னா த்ரீனு கிடைக்குமா பெரிய நம்பர் டிசிம்பிள் என்ன பிளஸ் இதுதானே தானே பெருசு அது டிசிம்பிள் வந்து பிளஸ் அப்புறம் இந்த லைட் டம் என்ன இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க டூ மைனஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லும் டூ தான் வரும் லைட் டம் வந்து எக்ஸ் கியூப் ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைன் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மையும் ப்ராடக்ட்ல எடுத்து எழுதிக்கலாம் 4x minus 5

நம்பர் சிம்பிள் பிளஸ் அப்ப பிளஸ் 2 லைட் like என்ன x ஸ்கொயர் ஓகே பாத்தீங்கன்னா x இங்க ஒன்னு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு ரெண்டுமே சேம் சிம்பிள்னா அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம் இல்லையா பட் 24 yon, 15 நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணா நமக்கு 39 கிடைக்குது அப்ப -39x அப்படினு போட்டுக்கணும் சோ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இந்த சம் இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க